ओम शुक्लांबरधर विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सहवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। கடைசியில நம்ம பார்த்தது மூன்று விதமான குணங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சத்வரஜஸ் தமஸ், ஒரு சிருஷ்டி பத்தியும் பேசிட்டு இருந்தோம். சிருஷ்டி பத்தி பேசும்போது இந்த குணங்களை பத்தியும் பேசினோம். சோ இந்த மூன்று விதமான குணங்களை ஃபர்தரா இங்க டிஸ்கிரைப் பண்றாங்க, ஒவ்வொரு குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. நாரதா இதுவரை அப்படின்னு பிரம்மாவும் நாரதரும் பேசிட்டு இருக்காங்க. நாரதருடைய அப்பா பிரம்மர். பிரம்மருக்கும் நாரதருக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை வியாசர் தெரிஞ்சுண்டு வியாசர் ஜனமேஜயனுக்கு சொன்னார். நாரதர்கிட்ட இருந்து வியாசர் தெரிஞ்சுட்டார், வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கார். சோ இது கான்வர்சேஷனுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். நாரதா இதுவரை நீ கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொன்னேன். இனிமேல் மூவகை குணங்களின் சுரூபங்களை கூறுகிறேன். சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று வகை குணங்களில் சத்துவகுணமானது வெண்ணிறம் உடையது. ஆனால் தான் நம்ம சரஸ்வதி கூட ஞானம்ங்கிறது சத்துவங்கிறதுனால சரஸ்வதிக்கு எப்பவுமே எல்லாமே ஒயிட் தான். பார்த்தோம்னா அந்த ஸ்லோகம் மறந்து அப்புறம் அன்பு வடிவானது இந்த அதனால்தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரம்மச்சாரிஸ் எல்லாம் கூட ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு காரணம் வந்து சில கலருக்கும் சில குணங்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அதனால தான் ஒயிட் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றது. ஆனால் நிறைய பேர் ஒயிட்னா ஏதோ விடோவோட கனெக்டட்னு சொல்லி அது ரொம்ப ஒயிட் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது உண்டு. பட் ஒயிட்ங்கிறது கேரளாலே பார்த்தோம்னா அந்த லைட் பார்டர் போட்டு அந்த ஒயிட் சாரிங்கிறது ரொம்ப காமன். ஈவன் பெங்கால் பெங்கால் அண்ட் கேரளா பார்த்தோம்னா ஒயிட் வித் ரெட் பார்டர். ரொம்ப பெங்காலுக்கும் கேரளாவுக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. ஸோ ஒயிட் எப்பவுமே இட்ஸ் ப்ரிஃபர். யா குந்தேந்து துஷார ஹார தவளா. ஸோ குந்த இந்து துஷார இதெல்லாமே ஒயிட் கலர். யா சுப்ர வஸ்திரா விட்டா வஸ்திரம் சுப்ர வஸ்திரம்ங்கிறது இந்த இடத்துல ஒயிட் அதுதான். ஸ்வேத பத்மாசனா பத்மம் கூட வந்து ஸ்வேத பத்மம் சரஸ்வதி. சத்துவகுணமானது வெண்ணிறம் உடையது, அன்பு வடிவானது, மகிழ்ச்சியை ஆதாரமாக உடையது. இந்த சாத்வீக குணத்திலிருந்து மாறாமை, மாறாமைனா நாட் சேஞ்சிங் ஸ்டெடியா இருக்கு. அப்புறம் மெய்மை சத்தியம், ஆச்சாரம் ஊக்கம் என்தூசியாசம், பொறுமை தைரியம் கருணை நாணம் சாந்தம் மகிழ்ச்சி, தர்ம காரியங்களில் விருப்பம், சத் விஷயத்தில் ஸ்ரத்தை ஆகியவை தோன்றுகின்றன. இதுதான் சத்துவகுணத்திலிருந்து வர்றது. இவற்றுள் ஸ்ரத்தை என்பது மூன்று வகைப்படும்.
அவை சாத்விக ஸ்ரத்தை, ராஜச ஸ்ரத்தை, தாமச ஸ்ரத்தை, இதெல்லாம் பகவத்கீதையில நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் கிருஷ்ணர். ஸ்ரத்தையிலே மூணு விதமான ஸ்ரத்தை. ரஜோகுணமானது அடுத்து சொல்றார், சிவந்த நிறமுடையது, பிரியமின்மையே உருவமாக கொண்டது, பிரியமின்மை சரியா, துக்கத்தை ஆதாரமாக உடையது. அந்த ரஜோ குணத்திலிருந்து மிக வெறுப்பு, குரோதம், துரோகம், ஆச்சரியம், ஆடம்பரம், பேராசை, பெரும் உறக்கம், அஸ்ரத்தை, மானம், அடங்காமை, அகம்பாவம் முதலியவை தோன்றுகின்றன. தமோ குணமானது கருமை நிறமுடையது, பிரமிக்க செய்யும் தன்மை வாய்ந்தது. இந்த குணத்திலிருந்து விசாரம் விளைவித்தல், விசாரம்னா ஒருத்தங்க மனசுல துக்கத்தை ஏற்படுத்துறது, விசாரம் விளைவித்தல், பிறருக்கு தாபத்தை ஏற்படுத்துதல். தாபம்ங்கிறது தட் விச் பர்ன்ஸ், த துக்கம், ஓகே, பிசிக்கல், எமோஷனல், எப்படி வேணா எல்லா விதத்திலையும், மூணு விதத்திலையும் கஷ்டத்தை கொடுக்கறது. ஆலஸ்யம், ஆலஸ்யம்ங்கிறது சோம்பல், இல்லைன்னா கேர்லெஸ்னஸ், அது அஜ்ஞானம், தூக்கம், தீன பாவனை, வீக்னஸ், அப்புறம் விவாத புத்தி, நயவஞ்சகம், ரோஷம், நாஸ்திக புத்தி, புறங்கூறல், தமோரூப விஷயத்தில் ஸ்ரத்தை முதலியவை தோன்றும். ஸ்ரத்தை இருக்கு, ஆனால் தமோரூப விஷயமாக இருக்கின்ற ஸ்ரத்தை. எனவே புண்ணியத்தை விரும்புகிறவன் ரஜோகுண விருத்தியை அடக்கி தமோகுணத்தை நீக்கி ஒழித்து சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இம்மூன்று குணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவனாக தனித்தனியே விருத்தி அடையக்கூடியவன். ஸோ மூணுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு, ஆனா விருத்தின்னு வரும்போது தனித்தனியே அதை விருத்தி பண்ணிக்கலாம். ஆயினும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை. ஒருவனிடத்தில் சத்துவகுணம் விருத்தி அடைந்தால் ஏனைய இரு குணங்களில் விருத்தியும் அடங்கியிருக்கும். அது போலவே ரஜோகுணம் மேலோங்கி இருந்தால் மற்ற இரு குணங்கள் தாழ்ந்தும், தாமசகுணம் மேலோங்கி இருந்தால் ரஜோகுணமும் சத்துவகுணமும் தாழ்ந்தும் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இவற்றை அனுபவத்தில் தான் அறிய முடியுமே தவிர நூல் அறிவிலாலோ இல்ல சத்கர்ம அனுஷ்டானத்தாலோ இதையெல்லாம் அறிய முடியாது. பயிரிட எண்ணம் கொண்ட ஒருவன் விளைநிலமில்லாத ஒரு களர் நிலத்தை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழுதாலும், விதைத்தாலும், களையெடுத்தாலும், காவல் புரிந்தாலும், பயிர் எடுக்கும் காலத்தில் பூச்சி தொல்லைகளால் பயிர் நாசப்படுமானால் உழவன் வருத்தப்படுவானே தவிர அவனுக்கு வேறு ஒரு பயனும் கிடைக்காது. ஏனெனில் அவன் குற்றங்களை ஆராயாதவன். அதுபோலவே இம்முக்குணங்களை கையாளுவதால் ஏற்படும் பயன்களும் இருக்கும். நம்ம இந்த மூன்று குணங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமானால் நமக்கு வந்து அவ்வளவெல்லாம் அதை அனலைஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பார்க்கலாம், அவ்வளவுதான். எல்லார்கிட்டையும் மூணு குணங்களும் மிஸ்ரமா தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு தூக்கலா இருக்குமேனா, சிருஷ்டியிலேயே வந்து மூணு குணம் திரிகுணாத்மிகான்னு தான் சொல்றோம் அம்பாளையே. மூன்று குணங்களின் கலவைதான் அம்பாள். ஸோ மூணு குணமுமே அம்பாள். அதனாலதான் தெய்வங்கள்லயே வழிபாட்டுல வந்து தாமச சக்தி, ரஜோ சக்தி, சாத்விக சக்தின்னு சொல்றோம். ஸோ சரஸ்வதி, சௌமிய மூர்த்திகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் உக்ரமூர்த்தி, அப்புறம் தாமச மூர்த்தியாக இருக்கிறதெல்லாம் அந்த செய்வினை பண்றதுக்கு, அப்புறம் இந்த பலி கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் தெய்வங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தெய்வத்தினுடைய குற்றம் அல்ல, அது குணங்கள். அந்த மூணு குணங்களும் சிருஷ்டியில இருக்கு. அந்த குணங்களையும் மூன்று விதமாக நம்ம டேப் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். அது சத்துவகுணத்தின் அறிகுறிகள். சத்துவகுணம் இருந்தா எப்படி இருக்கும், கர்மானுஷ்டானத்தில் நாட்டம், பாவம் விளையாத வழிகளில் திரவியம் தேடுதல், யஜ்யம், வேத அத்தியனம்,
முதலான காரியங்களில் விருப்பம், சாத்வீகமான மோகங்களிலேயே காமத்தை செலுத்துதல். ஸோ சாத்வீகமான மோகம் எதுலெல்லாம், சாத்வீகமான டிசையர்ஸ் இருக்கு, டிசையர்ஸ்லயே இருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை விரும்புகிறான், சாத்வீகமான மோகங்களிலே காமத்தை செலுத்துதல், மோட்ச சாதனங்களில் மன ஈடுபாடு, ஆத்மலாபத்திற்கு உதவியற்ற ரஜோகுண தமோகுண செயல்களில் மனதை செலுத்தாமல் தடுத்தல், தாமச ராஜச குண ரூபிகளிடத்தில் சேராமல் இருத்தல், தன் குண விருத்திகளை வெற்றி கொள்ள செய்தல். இது வந்து சாத்விக குணத்தினுடைய அடையாளம். தமோ குணத்தினுடைய அடையாளம் என்ன? வேதத்திலும் வேதாந்தத்தை விளக்கும் அறநூல்களிலும் விருப்பமற்ற தன்மை, தமோகுண ஸ்ரத்தையுடன் திரவியத்தை விரயம் செய்தல், எல்லோரிடமும் துரோக எண்ணத்தோடு இருத்தல், சாந்தி இல்லாத போக்கு, கோபம் மேலோங்குதல், மூர்க்கத்தனம், தன்னிஷ்டம் போல நடத்தல் இவையாகும். ரஜோகுணம் குறிகள் என்ன? சாஸ்திர சம்பந்தமான தர்மங்களை விட்டு விடுதல் மொத்தமாகவே, ராஜசுகுண ஸ்ரத்தை மேலோங்கி அறநூல்களுக்கு புறம்பான காரியங்களை செய்தல், பாவ புண்ணியம் என்னும் பாகுபாடு இல்லாமல் பொன் பொருள் தேடுதல், ரஜோகுண சம்பந்தமான போகங்களை விரும்புதல், சாத்வீக நெறியை வெறுத்தல் இவையாகும் ரஜோகுணம். பர்தர மறுபடியும் சத்துவகுணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாங்க. சத்துவகுணம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, நூலாராய்ச்சினால் விருத்தி அடைந்தால் அது பிரகாசம் அடைந்து ராஜச தாமச விருத்தி சம்பந்தமான செயல்களில் வைராகியத்தை செலுத்தி ராஜச தாமச குண விருத்திகளையும் அகற்றிவிடும். இது வந்து சத்துவகுணத்தை வந்து எப்படி வளர்த்துக்கிறதுனா, நூலாராய்ச்சியினால் விருத்தி அடைத்தல், ஞானத்தினால் அறிவினால், நல்ல லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நல்ல சாத்வீகமான படிப்புகள்லாம் இருக்கு, ஸோ அதையெல்லாம் படிக்கிறதுனால அது புத்தி பிரகாசமாகி ராஜச தாமச விருத்தி சம்பந்தமான செயல்களில் வைராகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது சத்துவகுணம். அப்புறம் ராஜச தாமச குண விருத்தி இருக்கு இல்லையா, விருத்தி விருத்தி இல்லைன்னா விருத்தி ரெண்டுமே இருக்கு, தாட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா அது தமிழ்ல விருத்தின்னு சொல்றதா விருத்தின்னு சொல்றதான்னு தெரியல, அத இப்படி பார்த்தாலும் சம்ஸ்கிருத்துல மீனிங் கரெக்டா இருக்கு. ஸோ அதையெல்லாம் அந்த மாதிரியான தாட்ஸையும் அது மாத்தி கொடுக்கக்கூடியது. இதனால்தான் சங்கம் எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. சத்சங்கம், சத்சங்கம்னா எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல் பத்தி பேசுறதுன்னு நினைக்கிறோம். சத்சங்கம்ங்கிறது சத் விஷயங்களை பற்றி, தர்ம காரியமும் சத் விஷயம்தான். அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களோட பழகிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சங்கம்ங்கிறது சகவாச தோஷம்னு சொல்றோம் இல்லையா, சகவாசத்தால ஒரு தோஷம் ஒருத்தருக்கு ஏற்படக்கூடியது பாசிபிள் தான், சகவாசத்தால நல்ல விஷயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரஜோகுணம் எப்படின்னா, லோபித்தனத்தால் விருத்தி அடைந்து சத்துவ தமோ குணங்களை அகற்றிவிடும். ஸோ ரஜோகுணம் இருக்கிறவனுக்கு லோபம் ஜாஸ்தி, இந்த லோபம் அதிகமாகிறது, லோபத்துக்கான எண்ணங்களும் அதிகமாகிறதுனால அந்த டெஃபினெட்லாம் அங்கே சத்துவகுணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா தர்மம் காம்ப்ரமைஸ் ஆகிடும். அங்க தமோ குணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சாரி தமோ குணமும் அங்கே நிறைய ஆகிடும். தமோ குணம் எப்படிப்பட்டது? அஜ்ஞானத்தால் விருத்தி அடைந்து மற்ற இரு குண விருத்திகளையும் அகற்றிவிடும். தமோ குணம் இருக்கிறதுலே மட்டும் மூன்றில் எது மேலோங்குகிறதோ அது மற்றவற்றை நீக்கிவிடும். ஸோ இந்த மூணு குணங்கள்ல எது நான் வளர்த்துக்கிறேனோ அது சாய்ஸ், தட்ஸ் யுவர் ஃப்ரீ வில், தானா ஏற்படும் சொல்ல முடியாது. இந்த குணங்களை வளர்த்துக்கணும், குணம் வளர்த்துக்கிறது நம்மளுடைய புருஷார்த்தம், அந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கும் பொழுது தானாக மற்ற ரெண்டும் கீழே போயிடுது. இம்மூன்று குணங்களின் குறிப்புகள் உள்ள செயல்கள் எல்லோரிடமும் இருக்கும்.
ஏன்னா எல்லாருக்குமே தூக்கம் இருக்கு, எல்லாருக்கும் அப்பப்போ ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்பப்போ ஒரு கோபம், அப்பப்போ ஒரு ரோஷம் இருக்கத்தான் செய்யுது. செயலுக்கேற்ற குணமும் குணத்திற்கேற்ப செயலும் அமையும். இது ரொம்ப ஆக்ஷன்னால குணம் இருக்கா, இல்ல குணத்தினால ஆக்ஷன் ஆனா ஒரு ஒரு காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. When you make someone do, ஒரு குரோதமான விஷயத்தை ஒருத்தனை திரும்ப திரும்ப பண்ண சொன்னோம்னா அந்த குரோதமான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு. So even through action, you can change your thoughts. குணங்களை வளர்த்துக்கலாம், இல்ல குணங்கள்னால ஒரு சில ஆக்ஷன்ஸை வந்து பண்ணலாம். ரெண்டுமே இருக்கு. அதை பண்ணி 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 குணமே மாறி போச்சு, இப்படியே பண்ணி பண்ணி அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், அதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். இந்த மூன்று குணங்களும் பிரசவ தர்மம் வாய்ந்தவை. அதாவது ஒரு உடல், வெனவர் தரிச பர்த் சிருஷ்டின்னு இருக்கின்றாலே இந்த மூணு குணங்களும் இருக்கும். ஆகையால் அறிவுடையவன் தான் எடுத்த உடலை பார்த்து, தன்னோட உடம்பை பார்த்து, இது பாப கர்மத்தினால் வந்ததல்லவா என்று ஆராய்ந்து, இந்த பாவமானது புத்தியினால் நிகழும் குண கர்மங்களினால் தான் உண்டாகிறது என்பதை ஊகித்து அறிய வேண்டும். நம்ம சாதாரணமா கேள்விப்பட்டது என்ன, நிறைய புண்ணியம் பண்ணிதான் மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டுறோம். அது கரெக்டு தான். ஏன் அந்த புண்ணிய அது புண்ணியம்னு சொல்றோம்னா, மனுஷ சரீரத்துலதான் மோட்சம் இஸ் பாசிபிள்ங்கிறதுனால அது சொல்றோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த உடம்பு பார்த்து இது பாப கர்மத்தினால் வந்தது அல்லவா அப்படின்னு யோசிக்க சொல்றாரு. அப்படின்னா என்ன, புண்ணியமாக இருந்தால் நம்ம வேற மாதிரியாக இருந்திருப்போம், தேவர்களாகவோ வேற, அது புண்ணிய சரீரம்ங்கிறது வேற. இந்த மிஸ்ரம் அதிகமாக இருக்கிறது, அதிகமாக பாப்பம் இருப்பது வந்து மனுஷ சரீரம் அமங் ஜீவாஸ். ஓகே, நான் நம்ம வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்செக்ட்ஸ் எல்லாம் விட்டுருவோம். எக்ஸால்டட்னு சொன்னோமானால் அதிகமாக பாவம் இருப்பது மனுஷனுக்கு தான். மற்ற சரீரங்கள்ல திவ்ய சரீரங்களுக்கெல்லாம் பாப்பம் புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கந்தர்வர்களாக, யக்ஷர்களாக, தேவர்களாக அவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த கான்டெக்ட்ல பார்த்தோமானால் இது பாப கர்மத்தினால் வந்தது அல்லவா என்று ஆராய்ந்து, இந்த பாவமானது புத்தியினால் நிகழும் குண கர்மங்களினால் தான் உண்டாகிறது என்பதை ஊகித்து அறிய வேண்டும். உடல் உள்ள வரையில் நீங்காத தன்மை வாய்ந்த காமம், குரோதம், கோபம், மோகம், ஆசை, துவேஷம், மதம், அசூயாய், எக்களிப்பு, எக்களிப்புனா எப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு, முதலியவைகள் நிகழாதவாறு தினந்தோறும் கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன், தினந்தோறும் புத்தியை ஆராய்ந்து உடலையும் உடல் சம்பந்தப்பட்ட ஆத்மாவையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவரை ரஜோகுணத்திற்கு சத்துவகுணம் சம்பந்தமும், சத்துவகுணத்திற்கு ரஜோகுண சம்பந்தமும், தமோகுணத்திற்கு இவ்விரண்டு குண சம்பந்தமும் உண்டு என்று விளக்கினேன் என்றார் வியாசர். அப்ப ஜனமேஜயன் வியாசரை பார்த்து, குருதேவா, நான் இவற்றையெல்லாம் மறுபடியும் கேட்க வேண்டியதற்காகவே இருந்து கேட்டேன் அப்படிங்கிறார். ஏற்கனவே இதெல்லாம் தெரிந்தாலும் கூட அது மறுபடியும் அது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. இப்ப முக்குணங்களின் இயல்புகள் என்ன, அதோட நேச்சர் என்ன? நாரதர் பிரம்மாவை நோக்கி, பிதாவே, தங்கள் திருவாக்கிலிருந்து குணங்களின் இலக்கணங்களை அறிந்தேன், லட்சணங்கள். இனி அக்குணங்களின் இயல்புகள், நேச்சர், அதை கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரம்மதேவர் சொன்னார், நாரதா, முக்குணங்களில் சாத்விக குணமே சிறந்தது. ஆயினும் எல்லாரிடத்திலும் இந்த மூன்று குணங்களும் சேர்ந்தே இருக்கும். இதற்கு சில உதாரணங்களை கூறுகிறேன் கேள். இது ரொம்ப அழகான உதாரணம். பாருங்க, மிகவும் அழகான பெண் ஒருத்தி தன் கணவனுக்கும், கணவனின் பெற்றோர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கும் நல்லவளாகவும், நன்னடத்தையுடையவளாகவும், கற்புடையவளாகவும்,
அறநெறி தவறாதவளாகவும் சாத்வீக குணமுடையவளாகவும் இருப்பதாக எண்ணத்தை உண்டாக்கி இன்பத்தை விளைவிக்கிறாள். அவளே அவளுடைய சக்கலத்திமாருக்கு துன்பம் விளைவிப்பவளாகவும் விரோத செயல்கள் புரிபவளாகவும் மாறுகிறாள். ஆனால் அந்த துன்ப உணர்வை அவள் மற்றவர்களுக்கு ஏற்படுத்துவதில்லை. கள்வருக்கு பயந்து அவளிடம் சிலர் ஓடி வருவாராயின், பஞ்சம்னு காப்பாத்துங்கோ அப்படின்னு ஓடி வருவாராயின், அந்த கள்வர்களுக்கு துன்பம் செய்பவளாகவும் தன்னை நாடி வந்தவருக்கு உபச்சாரம் செய்பவளாகவும் விளங்குவாள். சோ இது மூணு குணமும் இதுல வந்துடுறது. சோ ஒரே பர்சன் கிட்ட எப்படி இந்த மூணு குணங்களும் இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்கு அவரது ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். மேகங்கள் சூழ்ந்து இருளடைந்து இடி மின்னல்கள் நிறைந்த நாளானது யாரையும் வெளியே வரவிடாமல் செய்யும் கெட்ட நாளாக கருதப்படும். அந்த நாளானது சேதமடைந்த கூரைகளை உடைய ஏழை குடிசைவாசிகளுக்கும் வைக்கோல் விறகு முதலியவற்றை கொள்முதல் செய்ய விற்பனைக்காக காத்திருப்பவர்களுக்கும் துன்பத்தை விளைவிப்பதாகவே இருக்கும் மழை. ஆனால் அதே மழை அதே நாள் எப்படி இருக்கு, உழவர்களுக்கு இன்பத்தை விளைவிப்பதாக இருக்கும். அது போலவே நாரதா சத்துவகுணமானது ரஜோகுண தமோகுணங்களுக்கு துன்பத்தையும் தன்னின விருத்திக்கு அதாவது சத்துவகுண விருத்திக்கு இன்பத்தையும் செய்து கூடி வாழ்ந்தாலும் தான் மட்டும் பிரகாசமாகவே இருக்கு. சோ இந்த மூணு குணங்கள் சேர்ந்தே இருந்தாலும் கூட எப்படி அந்த ஒரு பெண் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கிறாளோ அது போல இந்த சத்துவகுணம் வந்து ஒவ்வொரு குணங்கள் கிட்டையும் எப்படி இருக்குங்கிறத காட்டுறார். ரஜோ தமோ குணங்களுக்கு துன்பத்தை, அப்புறம் தன்னுடைய இன விருத்தி, தன்னுடைய இனம் தன்னுடைய குடும்பம்னு வரும்போது அந்த பெண் எப்படி சாத்வீகமாக இருக்கிறாளோ அதே மாதிரி தன்னுடைய இனம் போல எப்படி விருத்தினா அத சாத்வீக குணம் அதிகமாக இருக்கணும் போது அந்த சாத்வீக குணத்துக்கு அனுகூலமாக இந்த குணம் இருக்கும். அதனால கூடி வாழ்ந்தாலும் மூணு சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட ஒன்னா ஒட்டுக்கா தான் மட்டும் பிரகாசமாகவே இருக்கக்கூடியது வந்து சாத்வீக குணம். இனி முக்குணங்களின் இலக்கணங்கள் சிலவற்றை கூறுகிறேன் கேள்வி. சத்துவகுணமானது ஒளியுடையது, களங்கமற்றது. கண்கள் முதலிய இந்திரியங்களுக்கு மனமானது எப்படி விஷயங்களை தெளிவாக தெரிவிக்கின்றதோ அது போலவே நிர்மலமாயிருக்கும் அநேக பரமார்த்த விஷயங்களை புத்திக்கு சத்துவகுணமே அறிவிக்கின்றது. ஏன்னா சத்துவகுணம்ங்கிறது சாந்தம் இல்லையா? சோ நிர்மலமாக இருக்கின்ற இருக்கும் பரமார்த்த விஷயங்களை அறிவுக்கு சத்துவகுணமே அறிவிக்கின்றதுன்னா என்ன? எங்க வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கோ அங்க வந்து கோபம் இருக்கோ, எங்க குரோதம் இருக்கோ, எங்க பெயின் இருக்கோ, எங்க இந்த மாதிரி எல்லாம் பேகேஜ் நிறைய இருக்கோ அந்த இடத்துல வந்து ரஜோகுணமும் தமோகுணமும் நிறைஞ்சிருக்கும். So if you are holding on to the past, definitely there will be rajogunam or tamogunam depending on vengeance, guilt, shame, adhar porthu irukku. Neenga edha pidichirukkeenga adhukku thavandha maadhiri gunangal, even if you are not expressing it, but andha gunangal melongi irukku illaya, ena adhu sambandhapatta thoughts dhaan irukum, adhu sambandhapattadhaaga dhaan your response to the world also will be there. So andha maadhiriyaga irukkindravanukku sila vishayangal padikkakoodiya or opportunity o interest o irundhalum kuda adu oru obstacle a amiyum. So nalla vishayangal puri buddhikku pulapadanumna sattvagunam irundhal dhaan adu buddhikku pulapadum. Sattvaguna vishayangal sattvaguna
குணம் அதிகமாக இருக்கிறவனுக்குதான் புலப்படும். ரஜோகுணமானது தூணை போல் அசைவற்று அறிவற்றிருத்தலையும் கொட்டாவியையும் சோம்பலையும் சித்த சலனத்தையும் சபலங்களையும் உண்டாக்குகிறது. தூணை போல அசைவற்று மரமா, நீ கூப்பிட கூப்பிட அப்படியே உட்கார்ந்துருக்கிய மரம் அப்படிங்கிற மாதிரிதான். தூணை போல் அசைவற்று அறிவற்று இருத்தல், பொட்டாவியையும் சோம்பலையும் சித்த சலனம். சித்த சலனம்னா ஒரு ரெஸ்ட்லெஸ் மைண்ட், எப்ப பார்த்தாலும் இது அது அது இதுன்னு எங்கே தாவிண்டே இருக்கிறது இல்லையா. அது சபலம், சபலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், சபல புத்தின்னு சொல்றோம் இல்லையா. எதை பார்த்தாலும் அதுல ஒரு ஸ்டெடியா இருக்கு, அது புத்தி மாறிண்டே இருக்கும். அது எப்படின்னா, ஊருக்கு போகும் ஒருவன் தான் போகும் வழியை எப்படி தேடி போவானோ அது போல பாவத்தை தேடும் வழியே அது தேடி செல்லும். ரஜோகுணம், ஏன்னா ரஜோகுணத்துல வந்து இம்பல்சிவா ஆக்ட் பண்றதெல்லாம் இருக்கும். அதனால அது சரியா தவறா தர்மமா தர்மமாங்கிறதெல்லாம் யோசிக்காம, எப்படி ஊருக்கு போறவன் தான் போகும் வழியை எப்படி தேடுவானோ அது போல பாவத்தை தேடும் வழியே அது தேடி செல்லும். தமோகுணமானது அறிவை மறைத்து சித்தத்துக்கு சலனம் உண்டாக்கும். மனம் முதலான அந்த கரணங்களை தன் வசம் நிலைத்திற்கு செய்யாது. ஓய்வு தூக்கங்களை கெடுக்கும். ஓய்வுனா பீங் ரிலாக்ஸ், ஓகே, தூக்கம் ஸ்லீப் ரெண்டையுமே வந்து ஒரு சாந்த சுத்தமா சாந்தத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருப்பாங்க. இவை முக்குண இலக்கணங்கள் ஆகும் என்றார் பிரம்மதேவர். உடனே நாரதர் அவரை நோக்கி, பிதாவே, நீங்கள் கூறிய உதாரணங்களிலிருந்து ஒரு குணம் சிலவற்றிற்கு துன்பமாகவும் சிலவற்றிற்கு இன்பமாகவும் இருக்கும் என்பதை அறிந்தேன். இப்ப நம்ம ஒருத்தர் ரஜோகுணம் இருக்கிறதுனால அது தவறா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரஜோகுணம் சமயத்துல யாரையாவது அந்த பெண்ணுடைய எக்ஸாம்பிள் காமிச்சா இல்லையா, சப்போஸ் யூ ஹாவ் டு டிஃபெண்ட் சம்மன், யாரையோ காப்பாத்துறோம், கண்ட்ரியே காப்பாத்துறோம், இல்ல நம்ம குழந்தைங்களை காப்பாத்துறோம், ஃபேமிலிய காப்பாத்துறோம், ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தணும் போது அந்த ரஜோகுணம் கொடுத்தா அதுதான் மேலோகி வரும். அதனாலதானே அசுரர்களை கொல்லும் போது அம்பாள் ரஜோகுண சொரூபியா தானே வரா, அந்த ரஜோகுணம் தான் வந்து அசுரர்களை அழிக்கக்கூடியது. அதனால தான் காணியெல்லாம் நம்ம வர்ஷிப் பண்றோம், உக்ரதேவத்தையும் நம்ம வர்ஷிப் பண்றதுக்கு காரணம் என்ன, அந்த குணம் தேவைப்படுறது ப்ரொடெக்ஷனுக்கு, அந்த குணம் இருக்க வேண்டியிருக்கு. அதனால விஷ் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட், இப்படி இருந்தா வந்து தத்தி ஆயிடக்கூடாது. சாத்வீகமா இருக்கணும்னு சொல்லிட்டு தத்தி ஆறவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. மக்கு மந்தம், மந்தத்தை போய் சாத்வீகம்னு சொல்லக்கூடாது. மந்தம் வேற, மந்தம்னா அப்ப தாமச குணம் இருக்குன்னா. மந்தம் ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் வித் சத்துவகுணம். நீங்கள் கூறிய உதாரணங்களிலிருந்து ஒரு குணம் சிலவற்றுக்கு துன்பமாகவும் சிலவற்றுக்கு இன்பமாகவும் இருக்கும் என்பதை அறிந்தேன். ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இவைகள் மூன்றும் எப்படி ஒன்றாக கூடியிருந்து காரியங்களை நடத்துகின்றன, இதை விளக்க வேண்டும். மகனே, முக்குணங்களும் தீபத்தை போன்றவை, தகழியும் திரியும் எண்ணெயும் வெவ்வேறாகவும் வெவ்வேறு குணங்களுடையவனாகவும் இருந்தாலும் தீபம் ஒளி வீசும் போது இம்மூன்றும் இன்றி பிரகாசிக்குமா? இங்க தகழிங்கிறது என்னன்னு தெரியல, மேபி கொஞ்சம் அகலமான விளக்கு, அந்த காலத்துல ஏதோ ஒரு விளக்கு பேர் இருக்கலாம் தெரியல. எனிவே லேம்ப் வேற, திரி வேற, எண்ணெய் வேற, அதுதான் இங்க அவர் சொல்ற. இது மூணு வேற வேற, ஆனா இது மூணு இல்லாமல் விளக்கு எரியாது, பிரகாசம் இருக்க முடியாது. அது போலவே ஒரு குணம் பிரகாசிக்கும் போது ஏனைய குணங்கள் தகழி முதலியன போல இருக்கின்றன என்றார் பிரம்மதேவர். அதுவரை அவர் கூறியதை நாரதர் கேட்டார். பிறகு பிரம்மாவிடம் நாரதர் கேட்டவற்றை வியாச மகரிஷி கேட்டார். நாரதரிடம் வியாசர் கேட்டவற்றை ஜனமேஜயன் மகாராஜன் கூறினார். வியாசர் இதெல்லாத்தையும் நாரதர்கிட்ட கேட்டு ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு அரசே அப்படின்னு வியாசர் சொல்றார். அரசே, இதுவரை
தேவி பிரம்மனுக்கு சொல்லி பிரம்மன் நாரதருக்கு சொல்ல நாரதர் எனக்கு சொன்னவற்றை நான் உனக்கு சொன்னேன். இதில் உன் சந்தேகங்கள் நீங்கியிருக்கலாம். இன்னும் சிலவற்றை கூறுகிறேன். அனைவராலும் பூஜிக்கப்படும் பராசக்தியானவள் காரிய வேதத்தினால் சகுணையாகவும் நிர்குணையாகவும் சிவமாகவும் பராபரையாகவும் இருக்கிறாள். அவளே மகாமாயா சுரூபிணியாக இருந்து ஆன்மாக்கள் முதலான யாவற்றையும் சிருஷ்டிக்கிறான். விநாயகர், முருகப்பெருமான், பிரம்மா, மகாவிஷ்ணு, ருத்ரர் முதலான தேவர்கள் அனைவரும், சூரிய, சந்திர, இந்திர, திக்பால, அஸ்வினி தேவதைகள், அஷ்டவசுக்கள், த்வஷ்டா முதலான அனைவரும் சக்தி அம்சங்களாக இருப்பதால் தான் அவரவர் காரியங்களை செய்வதற்கு சக்தியுடையவராக இருக்கிறார்கள். எந்த கடவுளுமே சக்தி சம்பந்தமில்லை எனில் செயலாற்ற முடியாது. பரமேஸ்வரி தான் இந்த ஜெகத்துக்கு காரணமானவள். ஆகையால் இந்த தேவியை ஆராதனை செய். மோட்சத்தை விரும்பி தவம் செய்யும் முனிவர்கள் காடுகளில் புலி, சிங்கம் முதலிய மிருகங்களால் பயந்து உளறினாலும் தேவி மந்திரத்தை பிந்துஹீனமாக தேவி மந்திரத்தை பிந்துஹீனமாக சொன்னாலும் அவள் இஷ்டபூர்த்தியை செய்விப்பாள். புரிஞ்சதில்ல? ஏதோ பயத்துல வளர்னாலும் மந்திரத்தை சொல்லும் போது ஏதோ புலி வந்துட்டு வச்சுக்கோங்க, என்ன பண்றது? நல்லா ஹோமம் பண்ணிட்டு இருக்கும்போது புறன்னு ஒரு மிருகம் வந்து நின்றுதுன்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் வடவடக்கத்தானே செய்யும். பயந்து உளறினாலும் யாகம் செய்யும் பொழுது, தவம் செய்யும் போது, இந்த தேவி மந்திரத்தை பிந்துஹீனமாக சொன்னாலும், அதுல ஒரு அந்த பீஜ மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது விட்டு போய் சொன்னாலும் அவள் இஷ்டபூர்த்தியை செய்விப்பாள். இது வந்து சாங்ஷன் இல்ல, ஓ அப்ப நம்ம தப்பு தப்பா எல்லாம் சொல்லாமோ வளரலாமாங்கிறதுக்கு சாங்ஷன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இதுவோ தெரியாம ஸ்ரத்தையோட ஆனா பண்ணினோமானால் அப்பவும் அம்பாள் வந்து அனுகிரகிப்பாள் அப்படிங்கறதுதான் இது பாயிண்ட். ஓ புராணங்கள்ல சொல்லியிருக்கு வளர்னாலும் பரவாயில்ல, தப்பு தப்பா சொன்னாலும் பரவாயில்லன்னு தப்பு தப்பா கோட் பண்ணிடக்கூடாது. இதற்கு ஒரு உதாரணமாக சத்யவிரதனின் கதையை சொல்லலாம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம் எல்லாம் சொல்றோம்ல, இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே லோபா லோபான்னு கேட்பான். லோபான் மீன்ஸ் ஏதோ குற்றம் குறைகள், என்னுடைய பூஜையில குற்றம் குறைகள் இருந்தா மன்னிச்சிடு, மந்திர லோபே, கிரியா லோபே, சக்தி லோபே, ஸ்ரத்தா லோபே, கால லோபே, நியம லோபே, நைவேத்யாதி விஹித லோபே, இத்தனை லோபம் எல்லாத்துலயும் ஏதாவது குறை இருந்தாலும் எல்லாத்தையும் நீ பூர்த்தியானதாக நினைச்சு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி பூஜையை முடிக்கிறது உண்டு. அந்த கதையை, எந்த கதை? சத்யவர்த்தனின் கதையை எங்கள் பிராமணர் கூட்டத்தில் பரம்பரை பரம்பரையாக சொல்லி வருகிறார்கள். சத்யவர்த்தன் என்பவனும் ஒரு பிராமணன் தான், ஆனால் எழுத்தறிவே இல்லாத மூடன், மூர்க்கன். ஒரு சமயம் பன்றியின் வாயிலிருந்து எழும்பிய சப்தத்தில் துணிக்கும் எழுத்தை கேட்டு அதை சத்யவிரதனும் உச்சரித்த போது அரைகுறையாக உச்சரித்தாலும் அதை கேட்டதும் அருள் வடிவமான அன்னை பராசக்தி மானம் மகிழ்ந்து அந்த மூட பிராமணனை கவிராஜனாக்கினாளாம். அந்த விந்தையை என்ன விரும்புவது என்றார் வியாசர். ஜனமேஜய மன்னன் வியப்புற்று வியாசரை வணங்கி, முனிவரே, சத்யவிரதன் என்ற பிராமணன் யார்? அவன் எந்த தேசத்தை சேர்ந்தவன்? பன்றியின் சப்தத்தை அவன் எப்படி கேட்டான்? அந்த சப்தம் எப்படி மந்திர சக்தியை ஊட்டியது? சக்தி தேவி எப்படி மனம் மகிழ்ந்தாள்? அந்த அற்புத கதையை நீங்கள் எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்றார். வியாசர் கூற தொடங்கினார். அரசே, முன்பு ஒரு சமயம் நான் தீர்த்த யாத்திரை செய்து வரும்போது தூய்மையாகவும் அழகாகவும் விளங்கும் நைமிசாரண்ய வனத்தை வந்து அடைந்தேன். அங்குள்ள தவரிஷிகளை வணங்கி அங்கேயே தங்கியிருந்தேன். அங்கு ஜீவன் முக்தர்களாகலான பிரம்மபுத்திரர்களும் இருந்தார்கள். பிரம்மபுத்திரர்கள் சனகாதி முனிவர்கள். அப்போது அங்கு ஒரு கதா காலக்ஷேபம் நடந்து கொண்டிருந்தது. ஜமதக்னி என்ற முனிவர் அங்கிருந்த மகரிஷிகளை நோக்கி, என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது.
மகான்களாகி நீங்கள் தான் அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும். அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் வருணன் அக்னி சூரியன் வாயு குபேரன் சந்திரன் மற்றும் உள்ள கிரகங்கள் ஆகியவர்களில் பூஜிக்கத்தக்கவரும் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவரும் அதிவிரைவில் திருப்தி அடைந்து அருள் புரியும் தன்மையுடையவரும் யார்? இந்த சந்தேகம் எல்லாருக்கும் உண்டு. எந்த தெய்வத்தை வாங்கினா டக்கு டக்குன்னு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அவர்கிட்ட ப்ரே அந்த கோவில போய் பிரிப்பா உடனே ப்ரே வரது போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தேன் டக்குன்னு முடிஞ்சு எல்லாம் சொல்றோம் இல்லையா? சரி, யாரை கேட்டா டக்குன்னு கிடைக்கும்னு கேக்குறேன். அப்போது அங்கிருந்த லோமசேர் என்ற முனிவர் முன் வந்து, ஜமதக்னியே, நீங்கள் கூறியவைகளுக்கு எல்லாம் உரியவள் பராசக்தியான தேவியே அவள். அவளே யாருக்கும் யாவற்றுக்கும் மேலானவள். அவளே நித்தியமங்களை அவளே எங்கும் நிறைந்தவள், எல்லாம் வல்லவள். அவளே தேவர்களில் சிறந்த முப்பெரும் தேவருக்கும் அன்னையானவள். தியானித்தாலும் துதித்தாலும் இஷ்டங்களை பூர்த்தி செய்பவள் அவளே. எப்பொழுதுமே கருணை உள்ளம் கொண்டவள் அவள்தான் அதிவிரைவில் அருள் செய்பவள். இதற்கு உதாரணமாக அவளது பீஜாட்சர மந்திரத்தை ஹீனமாக உச்சரித்த அந்தணன் ஒருவன் அவள் அருள் செய்த அற்புதத்தை கூறுகிறேன் கேளுங்கள். ஒருவனுக்கு அவள் அருள் செய்த அற்புதத்தை கூறுகிறேன் கேளுங்கள். கோசல தேசத்தில் தேவதத்தன் என்ற பிராமணன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு புத்திர பேர் இல்லாததால் அதற்காக புத்திர காமேஷ்டியாகவும் செய்ய முனைந்தான். தமசா எனும் நதிக்கரைக்கு சென்று அங்கு உன்னதமான யாகசாலை அமைத்து வேத வல்லுநர்களான பிராமணர்களை யாகம் செய்ய வரவழைத்து சாஸ்திர விதிப்படி குண்டம் இருக்கு இல்லையா, குண்ட நிர்மாணம் செய்து யஜ்யம் நடத்த தொடங்கினார். யாகம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது சாமவேத கானம் செய்யும் கோபிலர் என்பவர் சப்தஸ்வரத்துடன் கூடிய ரதந்திர என்ற சாமத்தை ஸ்வரத்துடன் கானம் செய்யும் போது தமது மூச்சை அடக்கி சொல்ல முடியாமல் அடிக்கடி சுவாசத்தை விட்டு ஸ்வரபங்கமாக சாமவேத கானத்தை இசைத்து வந்தார். ஸோ இந்த சாமவேதம் மட்டும்தான் சாம கானம்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு சாமவேதம். அது கானம் மாதிரி இருக்கும், இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு. இவர் வந்து மூச்சை அடக்கி சொல்ல முடியல, அதனால சுவாசத்தை விட்டு ஸ்வரபங்கம் வேற, அதுல ஸ்வரத்தெல்லாம் சரியா சொல்லல. இதனால தேவதத்தன் கோபம் கொண்டு, ஓய் மகரிஷியே, நான் மகப்பேருக்காக செய்யும் இந்த யாகத்தில் நீர் சாமகானத்தை ஸ்வரஹீனமாக படுகிறீரே, சுவாசத்தை வேறு உசு உசு என்று விடுகிறீர், இவ்விரண்டுமே அமங்கலத்தை விளைவிக்குமே, இதென்ன மூடத்தனம் என்று கேட்டான். அதை கேட்டதும் கோபிலரும் கோபித்து, கோபிலருக்கு கோபம், ஓகே, நீ என்ன கூறினாய்? உள்ளே செல்வதும் வெளியே வருவதுமாய் இருக்கிற பிராணவாயுவை எந்த பிராணிகளாலுமே அடக்க முடியாது. ஆகவே என் உடல் சிறிது தளர்வுற்று இருப்பதால் நான் கானம் இசைக்கும் போது சிறிது சுரபங்கம் உண்டாயிற்று. எனவே இந்த விஷயத்தில் என்னை நிந்தித்திருக்க கூடாது. இதை அறியாமல் என்னை மூடன் என்று நீ கூறியதால் உனக்கு பிறக்கும் புத்திரன் மகா மூடனாகவும் மகா முரடனாகவும் ஊமையாகவும் பிறக்க கடவான் என்று சிரித்தார். இந்த சாபத்தை கேட்டதும் தேவதத்தன் பயந்தான். பிறகு அவன் மிகவும் வருத்தமடைந்து கோபிலரை வணங்கி, மாமுனிவரே, நான் செய்த சிறு குற்றத்திற்காக இவ்வளவு பெரிய கொடுஞ்சாபம் விடலாமா? பெரியோர்களுக்கு கோபம் உண்டாகலாமா? பிறரை வருந்து செய்வது பெரியோர்களின் அருளுடைமைக்கு பொருந்துமா? நானோ பிள்ளை பேர் இல்லாமல் வருந்தி கொண்டிருக்கிறேன். மேலும் என் துக்கத்தை அதிகரித்து செய்து விட்டீர்களே, இது என்ன பாவம்? முடனான மகன் பிறந்து என்ன பயன்? மூடப்புத்திரனை அடையும் பிராமணன் புத்திரபாகியம் இல்லாதவன் தானே? அப்படி பிறக்கும் மூட புதல்வன் மிருகத்தைப் போலவும் விளக்கப்படுவானே எல்லோராலும். அவன் பூஜ்யனாகவோ தான பாத்திரனாகவோ வேத கர்மங்களுக்கு உரியவனாகவோ ஆக மாட்டானே. அவன் உண்மையாகவே பிறந்தால் வேதம் பயில முடியாதே. அத்தகைய பிராமண புத்திரனை உலகில் வசித்தாலும் அரசர்கள் சரியான ஆசனமிட்டு தானம் கொடுக்க தக்கவனாக கருத மாட்டார்களே.
பித்ருயஜங்களில் அவனை பூஜிக்க மாட்டார்களே. அவன் எதற்கும் உதவாமல் உழவுத் தொழிலுக்கு மட்டுமே உரியவனாவான். வேறு எந்த தர்ம கர்மங்களுக்கும் உரியவனாக ஆக மாட்டான். சார்தம் செய்வதென்றாலும் மூட பிராமணனை வைத்துக் கொண்டு சார்தம் செய்யக்கூடாது. அதைவிட தர்பையை வைத்துக் கொண்டு சார்தம் செய்யலாம் என்று ஸ்மிருதிகள் கூறுகின்றன. அறிவில்லாத மூட பிராமணனுக்கு வயிற்றுப்பசிக்கு சோறு போடலாமே தவிர வேறு எந்த விசேஷ தானமும் கொடுக்கக்கூடாது என்றும், கொடுத்தால் தானம் கொடுப்பவனும் தானம் வாங்குபவனும் நரகத்தை அடைவார்கள் என்றும், எந்த ஊரில் மூட பிராமணர்கள் தான தர்ம சன்மானங்களால் மமதை அடைகிறார்களோ அந்த ஊரில் அறிஞர்கள் வசிக்கக்கூடாது என்றும் கூறுகிறார்கள். ஆகவே புத்திரன் இல்லை என்ற சோகத்தை அனுபவிப்பதை விட மூடனை புத்திரனாக அடைவது அதிக துன்பத்தையே தருவதாகும். ஆகையால் மாமுனிவரே, சாப நிவர்த்தியை நீங்கள்தான் கூற வேண்டும் என்று கூறி கோபில முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கி பெரிதாக அழுதார். உடனே முனிவர் தேவதத்தின் மீது கருணை கொண்டு, தேவதத்தா, பெரியவர்களுக்கு கோபம் தோன்றினாலும் அது விரைவில் மறைந்துவிடும். பாவைகளுக்குத்தான் கோபம் நெடுங்காலம் வரை மறையாது. உன் மீது எனக்கு உண்டான கோபம் இப்போது தணிந்து விட்டது. ஆகையால் நீ துக்கப்பட வேண்டாம். என்னுடைய சாபத்தின் விளைவாக உன் மகன் மூடனாக பிறந்தாலும் பின்னர் நல்ல வித்வானாக மாறிவிடுவான் என்று கூறி அருள் புரிந்தார். இதை கேட்டதும் தேவதத்தன் அதிகம் அகம் மகிழ்ந்தான். யாகத்தை தொடர்ந்து நடத்தினான். வேதியர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து யாகத்தை சிறப்பாக செய்து முடித்தான். இந்நிலையில் அவனது அழுகு மிகுந்த மனைவியான ரோஹிணி என்பவள் கருவுற்றாள். அதை கண்டதும் தேவதத்தன் அளவில்லாத ஆனந்தம் அடைந்து கர்ப்பாதானம், சீமந்த உற்சவம் முதலான சடங்குகளை எல்லாம் கிரமப்படி செய்தான். ரோஹிணி நட்சத்திரத்துடன் கூடிய சுபநேரத்தில் அவன் மனைவி ரோஹிணி ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளைக்கு உதத்யன் என்று பெயர் சூட்டினார்கள். 8வது வயதில் அவனுக்கு தேவதத்தன் உபநயனம் செய்தான். மகனுக்கு சந்தியாவந்தனத்துக்குரிய மந்திரங்களை கற்றுக் கொடுத்தும், அறிவில்லாத மூடப்பிள்ளையாக பிறந்ததால் அவனால் அவற்றை கற்று தேர முடியவில்லை. 12 வருடங்கள் வரை அவனுக்கு எவ்வளவோ முயன்று கற்பித்தும் உதத்யன் மூடனாகவே இருந்தான். எந்த குலத்திலும் அவனை போன்ற மூடன் இருக்க மாட்டான் என்று எல்லோரும் அவனை இகழ்ந்தார்கள். தெருவில் அவனை கண்டால் ஏளனம் செய்து சிரித்தார்கள். அதை கண்டு அவனது பெற்றோர்கள் பிறர் மீது கோபிக்காமல் தன் பிள்ளை மீது கோபம் கொண்டு, ஏண்டா மூடனாக இருக்கும் நீ வெளியில் உலாவுகிறாய், உள்ளே இருக்கக்கூடாதா என்று அதட்டி மிரட்டினார்கள். அவனை பார்க்கும் போதெல்லாம் பலவாறாக நிந்தித்தார்கள். தனது தாய் தந்தையர் நிந்திப்பதை சகிக்க முடியாத அவன் ஒரு நாள் அந்த அவமானத்தை பெரிதாக எண்ணி அனைவரையும் வெறுத்து வைராக்கியம் கொண்டு தன் வீட்டை விட்டு வெளியேறி அந்த வனத்தை விட்டு வேறொரு வனத்திற்கு சென்று விட்டான். அவன் கங்கை நதிக்கரையை அடைந்து அங்கு அவன் மனதிற்கு ஆனந்தமான ஒரு இடத்தில் தனக்கென ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு காய் கனிகளை உண்டு பொய் சொல்லாமை என்ற சத்திய விரதத்தை நியமமாக கொண்டு வாழ்ந்து வந்தான். உண்மை இல்லாதவற்றை சொல்வதில்லை என்று சத்தியவிரதம் ஒன்றை மட்டுமே உதத்யன் கை கொண்டிருந்தானே தவிர, பிராமண குல தர்மத்திற்குரிய வேத அத்தியனத்தையும் தேவதைகளை தியானிக்கும் முறைகளையும் பூஜிக்கும் முறைகளையும் மந்திர ஜப முறைகளையும் பிராணாயமும் பிரத்யாகாரம் பூதசுக்தி மந்திரம் கீழக்கம் காயத்ரி முறைகளையும் பயிலாமல் எதையுமே அறியாத மூடனாகவே விளங்கினான். அவற்றை அறியாமல் போனாலும் அது மட்டுமில்லை, அதிகாலையில் எழுந்து முக்கிய நீதிகளான சௌச்சம், ஸ்நானம், ஆச்சமனம், சந்தி, அக்னிஹோத்திரம், பலிதானம், அதிதி பூஜை முதலிய விதிமுறைகளையும் அவன் அறிந்திருக்கவில்லை. அதுவும் தெரியும். அவன் காலையில் எழுந்ததும் பல் துலக்குவான், உடலில் உள்ள அழுக்கு போக குளிப்பான், தேடாமல் கிடைக்கும் கைக்கு கிடைக்கும் கனி காய்களை உச்சி வேளையில் தின்பான், மரக்கட்டை போல் தூங்குவான்,
இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அவன் பொய் சொல்வதே இல்லை. அதனால் அவன் சத்தியதபன் என்றே ஆகிவிட்டான். எல்லோரும் அவனை அப்படித்தான் கூப்பிட்டார்கள். பொய் சொல்வதில்லை என்ற ஒரு நல்ல காரியத்தை தவிர பிறருக்கு நன்மையோ தீமையோ செய்வது என்னவென்பதையே அறியாதவனாக அந்த காட்டில் நிர்பயமாக திரிந்து வந்தான். ஒரு நாள் அவன் தன்னை பற்றி தனக்கு தானே சிந்திக்கலானான். எனக்கு எப்போது மரணம் வருமோ? நான் எவ்வளவு காலம்தான் இப்படி காட்டின் மிருகத்தை போல திரிந்து கொண்டிருப்பேன்? இத்தகைய வாழ்வு மூடர்களின் அவர பிழைப்பல்லவா? இந்த மூடத்தனம் என்னுடைய புத்தியினால் வந்ததில்லை, தெய்வ செயல் என்றே தோன்றுகிறது. ஏனென்றால் நான் உத்தமமான பிராமண பிறவி எடுத்து அழகிய ஒருத்தி மலடியாக இருப்பதைப் போலவும் தழைத்து பெருத்த மரம் பழம் கொடுக்காதது போலவும் செழிப்பான பசு பால் கொடுக்காதது போலவும் என்னுடைய பிறவி வீணாக கழிகிறதே. ஆனால் அதற்காக நான் தெய்வத்தை ஏன் குறை கூற வேண்டும்? அது என் முன்ஜென்மத்தின் வினைப்பயனாகவே இருக்கும். இந்த கர்மத்தை யோசிக்கும் போது பூர்வ ஜென்மத்தில் பிராமணரிடம் திரும்ப தருவதாக வாங்கி சென்ற புத்தகத்தை திருப்பி கொடுக்காமல் இருந்தேனோ? வித்தியை விரும்பி கேட்டவருக்கு வஞ்சகமாக கற்பித்தேனோ? அத்தகைய பாவங்களில்தான் இந்த மூடத்தன்மையும் பிராமணர் தர்மஹீனமும் எனக்கு உண்டாயிற்றோ? இந்த பாவ வினைகளுக்கு பரிகாரமாக புண்ணிய தீர்த்த ஸ்நானமோ மந்திர ஜபங்களோ மகான்களின் தரிசனமோ தான தர்மங்களோ பிராமண பூஜைகளோ எதுவும் செய்யலாம் என்றாலோ அவற்றை செய்யும் அறிவும் எனக்கு இல்லையே. ஐயோ, என்னை போன்ற பிராமண பிள்ளைகள் சகல சாஸ்திர விவேகிகளாக திகழும் போது நான் மட்டும் மூடனாக திரிகிறேனே. எனக்கு தெய்வம்தான் கருணை காட்டி உதவி புரிய வேண்டும். அதுதான் எல்லாவற்றையும் விட மேலானது. ஆனால் எந்த தெய்வத்தை எப்படி வணங்குவது என்று ஓயாமல் சிந்தித்து பலவாறாகவும் வருந்தினான். இந்த சிந்தனைகளிலே 14 வருடங்கள் கழிந்து போயின. ஒரு நாள் ஒரு பன்றியானது ஒரு வேடனின் கூர்மையான அம்புக்கு இலக்காகி அடிபட்டு பயந்து ஓடி உடல் தளர்ந்து நடக்கும் சக்தியற்று தடுமாறி சத்தியவிரதனின் காலடியில் வந்து விழுந்தது. அம்பு பாய்ந்ததால் அந்த பன்றியின் உடல் முழுவதும் உதிரமயமாக இருந்தது, ரத்தமாக இருந்தது. அதை கண்டு சத்தியவிரதன் இரக்கம் கொண்டு உடல் நடுங்கின. ஊமையாக இருந்ததால் கூச்சலிட முடியாமலும் வாய்விட்டு அலற முடியாமலும் ஹுரு ஹுரு என்று துணியோடு மட்டும் பயந்து கூச்சலிட்டான். அவனது பூர்வ புண்ணிய வசத்தாலோ சக்தி தேவின் திருவருளினாலோ ஸ்ரீ வித்யா மந்திர சம்பந்தமுடைய பீஜாட்சர உச்சரிப்பு அவன் கூய கூச்சலில் எழுந்தது. அந்த பன்றியும் உடலில் பாய்ந்த அம்பின் காயத்தோடு ஒரு புதரினுள் சென்று பதுங்கி மறைந்தது. அதை பானத்தால் எய்த வேடன் குரூரமான தோற்றத்தோடு யம கிங்கரனை போல அங்கு வந்தான். அவன் பன்றியை காணாமல் ஊமையாக இருந்த சத்தியவர்த்தனை கண்டு, ஓய் மகரிஷியே, சாரியே, ஓய் ரிஷிகுமாரரே, சிறிது நேரத்திற்கு முன்னால் என்னுடைய அம்பினால் தாக்கப்பட்ட பன்றி ஒன்று இந்த பக்கம் ஓடி வந்ததே, அது எங்கே? உம்மை பொய் சொல்லாத சத்தியவர்த்தன் என்று நான் அறிவேன். பொய் சொல்லாமல் அந்த பன்றி எங்கே என்பதை சொல்லும். என் குடும்பம் பசியால் வளைகிறது. நான் வேடனாகையால் வேட்டையாடுவதே எனது குடதல் தொழில். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பாப புண்ணியம் எதையும் பார்க்காமல் ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று எனக்கு பிரம்மதேவன் விதித்தது இந்த வேட்டை தொழில்தான். நான் பொய் சொல்ல மாட்டேன், நீரும் பொய் சொல்ல மாட்டீர். ஆகையால் என் அன்பில் அடிபட்ட பன்றி எங்கே, சீக்கிரம் சொல்லும் என்றும் கேட்டார். என்ன ஒரு ஜஸ்டிபிகேஷன் காணும்! பிரம்மதேவன் என்ன ஹண்டரா வச்சதுனால அவர் தான் என்ன வந்து பாப புண்ணியம் பார்க்காம ஒரு தொழில பண்ண சொல்லியிருக்காரு. அந்த வால்மீகி கதையும் ஞாபகம் வருது. என் குடும்பத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் சொல்லிட்டு. அதை கேட்டதும் சத்தியவரதன் தன் மனதிற்குள் யோசிக்கலானான். இந்த வேடன் சொல்வது உண்மைதான். ஆனால் என்ன உண்மை? குடும்பத்துக்காக தான் பண்றேன், குடும்ப பசியில இருக்கு, இது என்னுடைய தொழில், நான் நியாயமா தான். ஆனால் அதற்காக நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைத்து
பன்றி பதுங்கி இருக்கும் இடத்தை சொல்வேனாயின் அது சத்திய நெறியாகாது, அசத்தியமே ஆகும். ஏனெனில் சத்தியம் அசத்தியம் என்பன அஹிம்சை ஹிம்சை என்ற இரண்டை பொறுத்தே ஏற்படுகின்றன. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாங்க பாருங்க. சத்தியம் ஹிம் சத்தியம் அசத்தியம் ஹிம்சை அஹிம்சைய பொறுத்துதான் இருக்கு. எப்படி உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் நன்மை செய்வதுதான் அஹிம்சை, உயிர்களுக்கு தீமை செய்வது ஹிம்சை. ஆகவே ஹிம்சைதான் அசத்தியம், அஹிம்சைதான் சத்தியம். இப்போது பன்றி இருக்கும் இடத்தை நான் வேடனிடம் சொல்வேனானால் பன்றிக்கு ஹிம்சையும் வேடனுக்கு அஹிம்சையும் செய்தவனாவேன். பன்றி பதுங்கியிருக்கும் இடத்தை காட்டிக்கொடாமல் உண்மையை மறைத்தாலோ பன்றிக்கு அஹிம்சையும் வேடனுக்கு ஹிம்சையும் செய்தவனாவேன். பன்றிக்கும் வேடனுக்கும் ஹிம்சை செய்யாமல் இருப்பது எப்படி? பண்ணி இருந்தாதான் இவனுக்கு வந்து ஹிதம், பண்ணி எடுத்துன்னு போனோம். பன்னி இருக்கிறத சொல்லிட்டா பன்னிக்கு அகிதம், என்ன பண்ணலாம்? ரெண்டு பேருக்குமே ஹிம்சை பண்ணாமல் என்ன சொல்யூஷன் இருக்குன்னு யோசிக்கிறார். எனவே பன்றி பதுங்கி இருக்கும் புதர் அருகே அவன் சென்று இரக்கத்துடன் முன் போல் குரு குரு என்று கூறி கூச்சலிட்டான். இது கொஞ்சம் கதை வித்தியாசமா இருக்கு. எனவே ஸ்ரீ வித்யா பீஜ உச்சரமாகையால் அச்சொற்களுக்குரிய அதிதேவதியான தேவியானவள் கருணை கொண்டு சத்தியவிரதனின் முன்னால் வந்து அவனுக்கு வித்தியை தந்தருளி மறைந்தாள். அந்த கணமே சத்தியவிரதன் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்து வித்யாபதியாகவும் வால்மீகியை போன்ற மகாகவியனாகவும் மாறிவிட்டான். அவன் தன் எதிரில் வந்து நிற்கும் வில்லேந்திய கொடிய வேடனை நோக்கி யா பஷ்யதி என்கின்ற ஒரு ஸ்லோகத்தை சொன்னான். அந்த ஸ்லோகத்தின் கருத்து என்ன? எவன் காண்கிறானோ அவன் சொல்வதில்லை, அது கண்ணு. கண்ணு பார்க்குது ஆனா கண்ணு பேசாது. எவன் சொல்கிறானோ அவன் காண்பதில்லை, வாய் பேசும் ஆனா வாய் பார்க்கலையே. உடலின் பயனையே கருதியுள்ள வேடனே அடிக்கடி என்ன கேட்கிறாய்? இது விந்தை அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்லோகம் என்று பொருள்படும்படியான ஸ்லோகத்தை சத்தியவிரதன் பாடினான். அந்த அருள் பாடலை கேட்டதும் அந்த புண்ணிய பலத்தால் வேடன் தன் பன்றியின் மீது உள்ள நோக்கத்தை கைவிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தன் வீட்டுக்கு போய்விட்டான். தேவியின் கருணையினால் சத்தியவிரதன் மகா பண்டிதனாகவும் கல்விக்கு ஒரு பொக்கிஷமாகவும் மகா கவிஞனாகவும் விளங்கினார். சத்தியத்திலேயே ஆர்வம் கொண்டவராகவும் சகல உயிர்களிடமும் கருணை உள்ளவராகவும் கங்கை நதிக்கரையில் அமர்ந்து ஸ்ரீ வித்யையை விதிமுறையாக ஜபித்து பிரபலமடைந்தார். அவருடைய பெருமையை கேள்வியுற்ற மகரிஷிகள் எல்லாம் அவருடைய புகழை பாடியும் அவருடைய புண்ணிய சரிதத்தை போற்றியும் சிறப்பித்தார்கள். அதை சத்தியவிரதனின் பெற்றோர்களும் கேள்விப்பட்டு மிகவும் வியப்புற்று அவருடைய ஆசிரமத்திற்கு விரைந்து வந்து அளவு கடந்த ஆனந்தத்தோடும் மரியாதையோடும் அவனை தங்கள் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அரசே, பன்றி முனகிய ஒலி குறிப்பை கொண்டு சத்தியவிரதனும் அந்த ஒலியை உச்சரித்தார். அதே தேவியானவள் தனது மந்திர வீக்ஷாரத்தை உச்சரித்ததாக கருதினாள் என்றால் அவளுடைய கருணையே அளவிட முடியுமா? தெரியாம சொன்னதுக்கே. அந்த தேவியின் யஜ்ஞத்தை வேத முறைப்படி நீ செய்வாயானால் அது எப்போதும் சகல விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும். இது சத்தியம். தேவியை காமதா என்று பண்டிதர்கள் துதிக்கிறார்கள். காமதா மீன்ஸ் எதை விரும்புகிறோமோ அதை தருபவர். தா மீன்ஸ் கிவ்ஸ், காமா மீன்ஸ் டிசைர், தி ஒன் ஹூ கிவ்ஸ் யூ வாட் எவர் யூ டிசைர் ஃபார். அரசே, வேண்டியவற்றையெல்லாம் வேண்டியவாறு வழங்கும் தேவியை பூஜிக்காதவர்கள் யார்? தேவியின் அருள் பெற்றவர்கள் யாவற்றிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அருள் பெறாதோர்
கவலை ரோகம் முதலானவற்றால் பிடிக்கப்பட்டு சம்சார துக்கத்தில் சிக்கி கிடக்கிறார்கள் என்று வியாச முனிவர் ஜனமேஜயனுக்கு கூறினார். இந்த இதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா, இந்த பீஜாட்சர மந்திரத்தை அவர் தெரியாம சொல்றார். ஹ்ரூம்னு வேற சொல்லணும், அவர் ஹ்ரூம்னு சொன்னாரா எப்படி சொன்னாருன்னு தெரியல. அது ஏன்னா முதலே அவர் சொல்றாருல, அக்ஷர பிழை இருந்தாலும் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்றா அப்படின்னு முதலே அவர் சொல்றாரு. அத்தனை கருணையுடைய வழி அது வந்து இதுல தெரியாது இந்த ஸ்டோரியில. இன்னொரு விஷயம், ஹி வாஸ் குவாலிஃபைடுங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பொல்லாதவன் உட்காந்துட்டு ரூம் சொன்னா உடனே தேவி பிரத்யட்சமா வந்து அருள் கொடுப்பாளான்னு கேட்டோம்னா அப்படி சொல்லல. அவன் சத்தியவிரதனாக இருந்தான்னா அத்தனை சத்துவகுணம் இருக்கு சத்தியத்துக்கு. அஹிம்சை அப்படிங்கிறதே ஒரு விரதமா வச்சுட்டு இருக்கிறவர். அஹிம்சைய விரதமா வச்சுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்போ அவர் எவ்வளோ பக்குவப்பட்ட மனசோட இருந்தவரா இருக்கணும். அப்ப அந்த மனசுல வந்து சத்துவகுண பிரதானனாக இருந்திருக்க, அந்த மாதிரியான ஒரு மனம் அவருக்கு இருந்ததாலதான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையும் அவர் வாழ்ந்ததே அதே ஒரு விரத்தமா இருந்ததால. மற்ற விரத்தங்கள் இல்லாட்டாலும் சத்தியத்தை விரத்தமாக இருந்ததால, சோம்பல் இருக்கட்டும் தூக்கம் இருக்கட்டும் என்னமோ அதெல்லாம் இருந்தாலும் கூட, ஹி வாஸ் குவாலிஃபைட் டு ரிசீவ் அம்பாளுடைய அனுகிரகத்தை. அது குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறத பாயிண்ட் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். இன்னொன்னு, அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி பூஜை பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியலன்னு வருத்தப்பட்டு இருந்தவர், அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சப்பறம் அதுதான் ஒரு சோம்பேறியா இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஸ்ரீவித்ய உபாசனா எப்படி விதிமுறையாக ஜபித்து, அதுக்கு முன்னாடி அவருக்கு அஜ்ஞானம் இருந்தது அதனால அவர் வந்து பிழை இருந்தாலும் அந்த மந்திரத்தை ஏதோ மந்திரம்னு கூட தெரியாமல் அது சொன்னதால அவருக்கு அனுகிரகம் கிடைச்சது. பட் அதுக்கப்புறம் எப்படி இருந்தார்? விதிமுறையாக ஜபித்து பிரபலம் அடைந்தார். ஸோ அதுக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு, அந்த கிரமத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் பண்ணினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கதைகள் எல்லாம் முழுமையா புரிஞ்சுக்கணும். அறகுறையா தெரிஞ்சுட்டோம்னா அப்புறம் அது நம்மளுடைய லேசினஸ்க்கு ஒரு சாதகமா அதை மாத்திக்க கூடாது. தப்பன் தவறுமா மந்திரத்தை சொல்றதுக்கும் அதை சாதகமா எடுத்துக்க கூடாது. யார் வேணா மந்திரத்தை சொல்லலாம், அனுகிரகம் கிடைக்குங்கிறது உண்மை, ஆனால் அவனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதும் உண்மை. That's what we understand from this story. ஸ்ரத்தையும் இருக்கணும், தன்னுடைய விரதத்துல மாறவே இல்லையா கடைசி வரைக்கும் தன்னுடைய விரதத்துல இருந்து, அது ஒண்ணு மட்டும் பிடிச்சிட்டு இருந்ததாலேயே அவனுக்கு அத்தனை அனுகிரகமும் கிடைச்சிருக்கு. அந்த சத்தியவிரதம் இருந்ததால்தான் அவனுக்கு அந்த ரூம் மந்திரமும் கிடைச்சிருக்குன்னு கூட நம்ம நினைக்கலாம், அப்படி கூட சொல்லலாம், தெரியல. அடுத்து வந்து தேவியுடைய யஜ்ஞத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்ற, அங்கேயும் ஒரு சில கதைகள்லாம் இருக்கு. நிறைய க்வெஸ்சன்ஸ், நிறைய டவுட்ஸ், நிறைய ரேஸ் பண்றாங்க இதுல நெக்ஸ்ட் வரப்போறதுல கூட. ஓம் ஸ்வஸ்தி ப்ரஜாபியம் பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன அஹிம்ஹீஷா கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷத் பர்ஜன்யா பிருத்திவி சசியசாலினி தேசோயம் க்ஷோதரஹிதா ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.